கயக்கற்பம் சித்தர்கள் இந்த மனித குலத்திற்கு அருளிய பொக்கிஷங்களிலே மிக மிக உயர்ந்ததும் வேறு எவருமே வழங்கிராத ஒரு அற்புதமான கொடைதான் காயகற்பம் என்பது. காயகற்பம் அப்படின்னா இந்த உடலை கற்பமாக்குவது. கற்பகாலம் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். பல லட்ச வருஷங்களை குறைந்து ஒரு 5 லட்சம் வருஷத்தை ஒரு கற்பகாலம் என்பார்கள். அதற்கு இன்னொரு பொருள் உண்டு, கற்பம் என்றால் கல்போலாக்குவது. ஏன்னா உலோகங்கள், இப்போ இரும்பு இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, இப்படி உலோகங்கள் இருக்கிறது, எத்தனைய உலோகங்கள். இந்த உலோகங்கள் உறுதியானாலும் கூட தட்பவெப்ப நிலையினாலே அதனுடைய வேதியியல் குணங்கள் மாறலாம். ஆனால் இந்த கருங்கள் எத்தனை காலம் ஆனாலும் அது அப்படியே இருக்கிறதுனால அதற்கும் கல் போன்று ஆகுதல் என்ற ஒரு பொருளும் உண்டு. இன்றைய உலகத்திலே வாழுகின்ற மனிதன் சராசரியாக தான் வாழுகின்ற காலத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாக, சந்தோஷம் உள்ளவனாக வாழ்வது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. 100 பேர்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டாமல் 90 பேர் வியாதி உட்பட்டிருப்பாங்க, 10 பேர் கவலை என்னும் தீரா வியாதி உட்பட்டிருப்பார்கள். உலகத்திலே மனிதன் தான் அடைய விரும்புகின்ற புகழ், தான் அடைய விரும்புகின்ற கீர்த்தி, தான் அடையவிருக்கின்ற பதவி, அடைய வேண்டிய செல்வம், இவையே ஆனந்தம் ஆனந்தம் என்று அலைந்து கொண்டு நித்தியம் அவனவன் அனுபவிக்க வேண்டிய ஆனந்தத்தை இன்னும் சுருக்கமாக சொன்னால், உணவு உண்ணுற நேரத்தில் கூட அந்த சுவையில மனது வைக்காமல் அலைந்து 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 உண்மையான இன்பம் எது என்று தெரியாது இறந்தே போகின்றான், மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறான். அவன் அடைய வேண்டியதை அடைகின்ற வரை பிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்குத்தான் திருக்கோள் தந்த எம்பெருமான் அருணகிரியார் சொல்லுகிறார். அங்க என்ன சொல்றாருன்னா, ஏழு கடல் மண்ணல்லை அளவிடில் அதிகோ எனதிடர் பீரவி அவதாரமோ. இந்த 7 கடல் இருக்க மண்ணை எண்ணெயெல்லாம் என்னுடைய அவதாரத்தை எண்ண முடியாது என்றார். அவதாரத்திற்கே அவ்வளவு பிறப்பு தோற்றங்கள் என்றால், சாதாரண பிறக்கின்ற மனிதன் அடைய வேண்டியதை அடைகின்றவரை, அடைய வேண்டியதைனா நித்திய இன்பம், பேரானந்தம், சச்சிதானந்தம் என்று மகான்களும் ரிஷிகளும் சித்தரும் குறிக்கக்கூடிய நிலையான இன்பத்தை தரக்கூடிய அந்த வாழ்வை அடைகின்றவரை பிறப்பு என்கின்ற பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றார் எம்பெருமான் திருவள்ளுவர் பெருந்தவை திருக்குறளிலே. இறைவனுடைய திருவடியை சாதல் என்கின்ற மெய்யான திருவடியை, மெய்யான இறைவனை
திருவடியை சாருவதற்கு இருக்கக்கூடிய கருவிதான் இந்த காயகற்பம் என்பது. என்னையாவது மனுஷன் 30 வயசு 40 வயசு செத்து போறான், அது போய் காயகற்பம் சொல்லி இத்தனை இருக்க முடியுமா? அந்த உடம்பு வியாதி உள்ள உடம்பு தானே என்று கேட்கலாம். அழகாக வாழை கும்மியிலே கொங்கண பெருமன் சொல்லுகிறார், ஊத்தை சடலம் என்று என்னாதே, இதை ஒப்பிட்ட பாண்டம் என்று என்னாதே, பார்த்த பேருக்கு ஊத்தை இல்லை, அது பக்குவம் பாரடி வாழை பெண்ணே. இந்த உடம்பு அழிஞ்சு போற உடம்பு தானே, உலகத்தை எல்லாரும் செத்து போறான் என்கின்ற ஒரு அறியாமையினாலே, தெளிவில்லாத அறிவினாலே நீனும் செத்து போகாதே. பார்த்த பேருக்கு அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த உடம்பு ஊத்தையில் அழிந்து ஒரு உடம்பு இல்லை, அழியாத நித்திய தேகம் பெறலாம். இந்த அழியாத நித்திய தேகத்தை பெறுவதற்கு வழிகாட்டக்கூடியதுதான் காயகற்பம் என்பது. இந்த உடலை அழியாம வைத்துக் கொள்ள வேண்டால் அந்த உடல்ல முதல்ல இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம், நமக்கு ஒரு கார் இருக்கிறது வந்து, அந்த கார் வழியில் நின்று போச்சுன்னா டயர் பஞ்சர் ஆச்சா, இல்லை இன்ஜின்ல கொலர் ஆகி போச்சா, இல்லை அதில் போடக்கூடிய எரிபொருள் ஃபியூல் பெட்ரோல் டீசல் நின்று போச்சா, என்ன ப்ராப்ளம் தெரியுதுக்கு அதை பற்றி ஒரு விஞ்ஞான அறிவு தேவை. அதுபோல இந்த உடலை பற்றிய அறிவு நமக்கு தேவை. இந்த உடல், இந்த மனித உடல், நான் நினைக்கிறேன் இந்த ஒரே உடல் இல்லை, 5 விதமான உடல் இருக்கிறது. அதற்கு ஸ்தூல உடல், சூட்சம உடல், காரிய உடல், காரண உடல், மகா காரண உடல் என்கின்ற 5 விதமான உடம்பு நமக்கு இருக்கிறது. இந்த 5 உடம்புலே நாம 5 உடம்புடைய சக்தியை நிறைவாக பெறுகிறப்பொழுதுதான் உண்மையான இறைவனுடைய அறிந்து உண்மையான இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். இந்த ஸ்தூல உடம்புக்குள்ள இன்னும் போய் பார்த்தோம்னா, இன்னும் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதிலும் இந்த உடம்பே பிரிக்கிறாங்க, இருள் தேகம், அப்புறம் மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். முதல்ல சொன்னேன், ஸ்தூல உடம்பு என்பது இந்த வெளியே நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய இந்த வெளியிருக்கிற உடம்பு. சூட்ச உடம்பு என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று மனதை சார்ந்த உடம்பு. அடுத்து காரிய உடல் என்கின்றது நாம் இந்த சுவாசிக்கக்கூடிய தத்துவம் அடங்கி இந்த சுவாசம் சம்பந்தமான உடல். காரிய உடல் என்பது இந்த நம்முடைய ஆத்மாவும் அதனுடைய சம்பந்தப்பட்ட கருவுடையது. மகாகார உடம்பு என்பது இறைவனுடைய உடம்பு. இந்த 5 உடம்புல ஏதாவது ஒன்றை விட்டு ஒன்று விட்டு ஒன்று பிரிந்து விட்டாலும் மரணம் வந்துவிடும். அதற்கு முன்பாடு என்ன சொல்கிறேன், இந்த 5 உடம்பு என்ன உடம்பு என்றால், இருள் தேகம், மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இருள் தேகம் என்பது குற்றமுள்ள உடம்பை வைத்து, குற்றமுள்ள உடம்புனா நம்முடைய ஆசனம் மூலக்குற்றம், வயிறில் குறை இருக்கும், மூல வியாதி குறை இருக்கும், ஆசன வாயெல்லாம் வெந்து போய் பலவிதமான குற்றம், அது ஒரு குற்றம், மூலக்குற்றம். அப்படி வயிறும் வயது சார்ந்த நோய்களால் ஆசன வாய் வரைக்கும் கூடிய ஒரு வியாதிகள். அதற்கப்புறம் வயிறுக்கு மேலே கொண்டு வரக்கூடிய கபத்தினால வரக்கூடிய வியாதிகள், குச்சியில சிறுசிலே வரக்கூடிய வியாதிகள், இவையெல்லாம் நாடி குற்றம், வாத பித்த சிலேத்துவங்களால ஏற்படக்கூடிய குற்றங்கள். இந்த குற்றத்திற்கெல்லாம் உட்பட்ட உடம்புக்கு பேரு இருள் தேகம் என்று பெயர். மருள் தேகம் என்றால் நோயெல்லாம் உடம்புலாம் இருக்கும், உடலில் ஆரோக்கியம் இருக்கும், மனதில் ஆரோக்கியம் இருக்காது. மனதில் ஆரோக்கியம் இல்லை என்ன சொன்னா, தெளிவான அறிவு இருக்காது, தெளிவான சிந்தனை இருக்காது. தெளிவான அறிவு, தெளிவான சிந்தனை என்பது நான் என்கின்ற அகங்காரம் கொள்ளாமல், தான் யார் என்பதை உண்மையாகவே நான் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற வரை இந்த உடம்பு மருள் தேகமாக தான் இருக்கும். சுத்த தேகம் என்பது இறைவனை பற்றி அந்த அறிவை நினைத்திருப்பான், உணர்ந்திருப்பான், தெரிந்து கொண்டிருப்பான். ஆனால்
தான் அடைய வேண்டிய இன்ப சுகம் நிலையான சச்சிதானந்த சுகம் எதுவோ அதை அடையாது. இந்த ஞான மார்க்கத்திலே போகிற கூட உலக இன்பங்களிலே மாட்டிக்கொண்டு அதில் இறந்து விடுவான். அப்படிப்பட சுத்த தேகம். அப்புறம் பிரணவ தேகம் என்பது கண்களுக்கு நம்முடைய கண்கள் தெரியமான உடல் நிலை, உடல் இருக்கும். ஆனால் கைகளில் பிடிச்சா கைக்கு அகப்படாது. இதற்கு பெயர் பிரணவ தேகம் என்ற பெயர். ஞான தேகம் என்பது கண்களுக்கும் புலப்படாது, உணர்வுக்கு தான் புலப்படும். அப்படிப்பட்ட நிலை சித்தர்களுக்கு நாதாக்கள் என்று பெயர். அவர்களா விரும்புகிற பொழுது உருவத்தை கொடுப்பார்கள். இப்படி உயர்ந்த நிலையெல்லாம் அடைவதற்கு வழிதரக்கூடியதுதான் கற்பம் என்று பெயர். இந்த கற்பத்தையே ஞான கற்பம், யோக கற்பம், ஔஷத கற்பம், பூஜா கற்பம் என்று பலவிதமாக பிரிக்கின்றார்கள்.